நான் டென்ஷன் ஆகற அளவுக்கு அவ்வளவு பெரிய காயம் ஒன்னும் இல்ல. என்னமோ பெரிய அடிபட்ட மாதிரி ரத்தங்கள் பிளியுது, ஆனா வெறும் சின்ன காயம்தான். நான் தான் தேவையில்லாம மாம் பார்த்து அட்டென்ஷன் ஆயிடுவாங்களோ நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். மாம்ஸ் எப்பயுமே இப்படிதான், குழந்தைகளுக்கு சின்னதா அடிபட்டா கூட இப்படிதான் இருப்பாங்க. மாம்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க, அதுவும் என்னுடைய மாம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. சர்லாண்டியும் மாம் தானே, அவங்களுக்கும் பிரீத்தா விஷயத்துல டென்ஷனா தான் இருக்கும். பிரீத்தாவை அவங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சோகமாகவும் இருப்பாங்க. கரணும் பிரீத்தாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் இப்போ கரண் மாஹிராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இது தெரிஞ்சதும் சர்லாண்டிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓ காட், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். இந்த ராசி பலன் படி பார்த்தா நான் சாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. நான் யார் உயிரையும் காப்பாற்றவும் முடியாது. ஆனால் இது பாசிபிள் தான். என்னால் ஒருத்தரோட கல்யாணம் நிற்கலாம். கரனோட கல்யாணம். ஆனால் நான் எதுக்காக அப்படி செய்யணும்? அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானோ அவளை கட்டிக்கிட்டும். நான் எதுக்கு அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? யார் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ செய்யட்டும், கல்யாணம் பண்ணிக்கணுமா பண்ணிக்கிட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? அக்கா என்ன, நான் முகம் கழுவிட்டு இருக்கேன். என்னாச்சு? நீங்க ஓகே தானே? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா அப்படியே சேர்த்து கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிக்கோங்க. அக்கா இங்க பாருங்க, நீங்க ஒருவேளை இந்த ஹாரோஸ்கோப் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கா, உங்களுக்கு தான் இதை பத்திலாம் தெரியும்ல. இதெல்லாம் ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும் கா, நீங்க நம்பவே வேண்டாம். எல்லாமே ஓவரா இருக்கும், லைக் ரெண்டு பக்கமே யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒன்னு பழிக்கலன்னா இன்னொன்னு பழிக்கணும்ல, உங்களுக்கு புரியுதுல? பிகாஸ் அவங்க பொழப்பு நடக்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா உளறிட்டு இருக்காத, இன்னும் மேல படி. வேற என்னெல்லாம் எழுதிருக்கு? வேற ஏதாவது எழுதிருக்கா? என்ன மேல என்ன எழுதிருக்குன்னா, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீங்க அதை சரி பண்ண போவீங்க. ஆனா நடக்கிற தப்ப நீங்க சரி பண்ண போனீங்கன்னா சரியா இருக்கிற தப்பு இன்னும் மோசமாயிடும். இருங்க, மேல படிக்கிறேன். இன்னைக்கு உங்களோட கிரக நட்சத்திரம் உங்களுக்கு எதிரா இருக்கான், அதனால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க காப்பாத்திக்கிறது தான் உங்களுக்கு நல்லதான். நீங்க பார்த்து செயல்படணும்னு போட்டிருக்கு. அட கடவுளே, இந்த ராசி பலன் படி பார்த்தா எல்லாமே எனக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் விரும்புற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல, எதுவுமே என் கண்ட்ரோலையும் இல்ல. ஆப்வியஸ்லி என்னோட கண்ட்ரோல்ல எதுவுமே இல்ல. ஒருவேளை கரண் சார் இன்னைக்கு உங்களோட ஹாரோஸ்கோப்ப படிச்சுட்டா என்ன ஆகும்? ஒருவேளை அவரு ஆடி போயிடுவார்ல? இந்த ஹாரோஸ்கோப்பு மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்னுடும். கரண் சார் டேஞ்சர் சவுண்ட் தான். இன்னைக்கு எனக்கும் கரணுக்கும் கல்யாணம். சாரி காம், ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். சும்மா நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணங்கா, அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் முகம் அழும்பிட்டு இருக்கேன். நீங்க இருந்து போயிரு. ஸ்ருதி, நீ உன்னோட போன்ல எதுக்காக இவ்வளவு சவுண்டை எல்லாத்தையும் செட் பண்ற? இது சவுண்ட் இல்லக்கா, இது பவுண்ட். ஹாரர் அலாரம் காது, உங்களுக்கு தான் தெரியும்ல. என்னோட அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு ஒரு சாக்கு தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சாக்கு கிடைச்சிருச்சு. என்ன போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அக்கா நான் போய் பாட்டிக்கு மெடிசின்ஸ் கொடுக்கணும். அக்கா நான் போய் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஓகே பை. ஸ்ருதி ஒரு நிமிஷம். நீ ஷாப்பிங்க்கு தானே போற? ஹீரு நானும் உன் கூட வரேன். எனக்கும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நான் வாங்கிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம். ஓகே சரிக்கா, நீங்க முதல்ல வெளியே வாங்கக்கா. இப்போ நானும் ஸ்ருதி கூட வெளியில போறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்லயே இருந்தா கரணை பத்தி யோசிச்சு யோசிச்சு என் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. அவுட்.
என் தோள் பட்டையில மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சே. ஐயோ, நீ ரெண்டு நிமிஷம் அமைதியா உட்காரியா, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து போகணும். இப்படியே உட்கார்ந்து இருக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. ரிஷப், நீங்க ஒல்லையா இருக்கீங்க? கதவை திறக்கலன்னா கதவை உடைச்சிருவா போல இருக்கு. ஆமா ஷாலின் சொல்லு. ரிஷப், எல்லாரும் உங்களதான் கேட்டுட்டு இருக்காங்க, அதோட பாட்டி கூட கேட்டாங்க. பொண்ணு, அதாவது மஹிரா ஃபேமிலிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்களே, அது எங்க இருக்கு? நான் போய் வாங்கிட்டு வரணும் ஷாலின், கிளம்பிட்டேன். ரிஷப் ப்ளீஸ் சீக்கிரமா போங்க. I am coming. Oh God, மஹிரா வீட்டில் ஒரு மெலோ ட்ராமா போட்டா. பிரீத்தா தான் அவளை ஆக்சன்ட் பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்னா. எனக்கு தெரியும், அவ சொன்னது போயின்னு. பிரீத்தா அப்படி பண்ணிருக்கவே மாட்டா. ஆனா நான் உனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். அவ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். மாயரா, அட எருமை, நான் உன்னோட வீடியோ கால்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோ கால்னா என்னன்னு தெரியுமா? என்னைக்காவது யாருக்காவது வீடியோ கால் பண்ணிருக்கியா? வீடியோ கால்னா மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். வெயிட்டிங் கால் இல்ல என்ன எப்படி வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு? இவன் சரியான கழுதியா இருப்பான் போல இருக்கு. ஹெல்மெட் போட்டியா? ஹெல்மெட் கிடைச்சுதான்னு கேக்குறதுக்குள்ள காணாம போயிட்டான். பாஸ், நான் ஒண்ணும் காணாம போகல. நான் தான் எல்லாத்தையும் காணாம போவேன். அடையாளம் தெரியுதா பாஸ்? அடையாளம் தெரியல, நான் சும்மா சொன்னேன். சரி, அவனை கூட எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஏதாவது பண்ணு. நான் ரெடியா இருக்கேன் பாஸ். அட, நான் கூட தான் ரெடியா இருக்கேன். நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை செய்ய போ. டூ இட் ரைட் நவ. எஸ் பாஸ். அடி ரிஷப், இது வரைக்கும் நீ என்ன பல முறை சந்திச்சிருக்க, ஆனா இன்னைக்கு தான் நாம உண்மையா சந்திக்க போறோம். எப்ப என்ன பார்த்தாலும் பைத்திய மாதிரி கத்துவல. இவன் எங்கேயோ பார்த்திருக்கேன், இவன் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு வல. சரி, இன்னைக்கு தான் நீ உண்மையான பிருத்துவிய பார்க்க போற. அப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் புரியும். நீ யாரு, நான் யாருன்னு தெரியும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. இந்த பிருத்விய பத்தி யாருக்குமே தெரியாது, ஆனா தெரிஞ்சவங்களுக்கு உயிரே இருக்காது. இன் ஷார்ட், நான் அவங்கள காலி பண்ணிடுவேன். மாயரா, என்ன டிராமா அது? நீ வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பிரீத்த அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியும் அதெல்லாம் போய். நீ கருணை கூட பார்க்க போல. நீ எங்கே போன? பிரீத்தா வீட்டுக்கு. வாட்? ஆனால் ஏன்? ஏன்னா நான் அவளோட ரியாக்ஷனை பார்க்கணும்னு நினச்சேன். அதுவும் எனக்கும் கருணுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே. மஹிரா, அவளுக்கு இந்த நியூஸ் டிவி, இன்டர்நெட், ஆன்லைன் போர்ட்டல், நியூஸ் பேப்பர் இது எல்லாத்து மூலமும் தெரிஞ்சிடும். ஆமாம், ஆனால் நான் ரியாக்ஷனை எப்படி பார்க்கறது? ஜலீன், நீ நம்பவே மாட்டேன், எனக்கும் கருணுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு அவகிட்ட சொன்ன உடனே அவர் ரியாக்ஷனை பார்த்ததுமே எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. இந்த நாளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன், அந்த கோர்ட் கேஸ், என்னோட கிட்னாப்பிங், இன்னும் நிறைய இருக்கு. அதுக்காக தான் இந்த நாள் எனக்கு கிடைச்சது. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்னைக்கு அவகிட்ட நான் தான் மகேஷ் அங்கிளை தள்ளிவிட்டேன்னு சொன்னதும் அவ எவ்வளோ பயந்து போனான்னு தெரியுமா? உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ இவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்துட்டு முட்டாள் மாதிரி எப்படி இந்த வேலையை பண்ண? நீ பிரீத்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டியோ? உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் அவகிட்ட சொல்லிட்டியோ? மாயரா, கான்ஃபிடண்டா இருக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. மாயரா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு மாயரா, இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுல நான் இன்னமும் இருக்கேனா அதுக்கு காரணம் நான் என்னையே சேஃபா வச்சுக்கிறேன், சேஃபா இருக்கேன். ஆனா நீ பாட்டு பைத்திய மாதிரி வேலை பாக்குற. நீ பண்ண காரியத்துக்கு நீ வேணா பாரு, கண்டிப்பா நீ அவஸ்தப்பட போற. அந்த மாதிரி நடக்காது. எனக்கு யார பார்த்து பயமும் இல்ல. ஷர்லின், நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஏதாவது பேசணும்னு நினைச்சனா நீ பாட்டுக்கு என்கிட்ட இந்த வீட்டுக்கு வரப்போற சந்தோஷத்தை பத்தி பேசு. பிரீதா வீட்டுல துக்கம் தான் இருக்க போகுது, இதுக்கு எல்லாம் நான் தான் காரணம். மயிரா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு.
மருமகளாக போறேன். கல்யாணம் ஆக போது நான் இப்ப எதையும் பேச விரும்பல. மாயரா அந்த பிரீதாவை பகச்சுக்கிட்டேன்னா, ஒருவேளை பிரீதா கரனுக்கு ஃபோன் பண்ணி மாயரா பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு எனக்கும் கரனுக்கும் கல்யாணம். அக்கா என்னாச்சுக்கா, மாயராவை பத்தி யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்காதீங்கக்கா. நீங்க பிளீஸ் என் கூட மார்க்கெட்டுக்கு வாங்க. இந்த நான்சென்ஸ் பத்திலாம் யோசிக்காதீங்க. நான் ஒன்றும் அவளை பத்திலாம் யோசிக்கல. அந்த மாயராவை பத்தி யோசிக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லையா என்ன? ஆனா அந்த ஃபேமிலி பத்தி நான் கண்டிப்பா யோசிக்கிறதா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஸ்ருதி. கரண் எப்படி இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்? மாயராவை பத்தின உண்மை இன்னும் கூட அவனுக்கு தெரியவே இல்லை. சரி, குடும்பத்துல இருக்கிற மத்தவங்கள பத்தி வேணா புரிஞ்சுக்க முடியுது. கரீனா ஆண்டி எடுத்துக்கோ, அவங்க கண்ணு கட்டிக்கிட்டேதான் இருப்பாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். அதுவும் ஷெர்லின் மஹிரா விஷயத்துல அவங்கள புடிச்சிருக்குங்கிறப்போ அவங்க ஆப்வியஸ்லி அவங்கள பத்தி தப்பா யோசிக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்க ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. அந்த மஹிரா அவங்கள விட ரொம்ப பெரிய தந்திரக்காரி. ஆனா கரண் இருக்கானே, பெரிய கிரிக்கெட்டர் கரண், எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பானே, நான் ரொம்ப ஸ்மார்ட், நான் ரொம்ப ஃபாஸ்ட்னு வேற சொல்லுவான். அவனை பத்தியே அவன் அவ்வளவு தற்பெருமை பேசிப்பான். இப்ப அவனும் முட்டாளாயிட்டு இருக்கான். மஹிராவை பத்தின உண்மை அவனுக்கு கூட தெரியல. அவனோட ஸ்மார்ட்னஸ் எங்க போச்சு? என்கிட்ட மட்டும் அவ்வளவு பேச்சு பேசுவான், இப்ப அவன் மூளை எங்கதான் போச்சு? எனக்கே ஒண்ணுமே புரியல ஸ்ருதி. சரி சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அக்கா ப்ளீஸ் வெயிட். எனக்கு அந்த மஹிராவை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இருந்தும் இப்போ என்ன பண்றது? ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. நான் கரண் கிட்ட பேசி ஆகணும். கரண்க்கு ஃபோன் பண்ணி முதல்ல எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். மஹிராவை பத்தின உண்மை எப்படி இவ்வளவு நாளே இவனுக்கு தெரியாம இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்றான்னு கேட்கணும். ஹலோ ரேமோனா. அட சஞ்சனா, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, இதோ வந்துடுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்களையும் சேர்த்துதான். சஞ்சனா எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இவங்கள இன்ட்ரோ பண்ணனும்னு நினைச்சேன். இவங்க தான் மாஹிராவோட சித்தப்பா சித்தி. வணக்கம். வணக்கம். ஓ, இவங்க தான் சஞ்சனா, எங்க வீட்டோட பெரிய மருமகளோட அம்மா. So glad to meet you. இதுல உங்களை விட சந்தோஷப்படுறது நாங்க தான். ஆனா உங்க குடும்பத்தை அவ்வளவு சாதாரணமா சொல்லக்கூடாது. எவ்வளவு துக்கம், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு. உங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் தான் இந்த வீட்டுல இருக்கிற துக்கத்தை மறைச்சிருக்கு. குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும். என்னாச்சு, ஏன் இப்படி பாக்குறீங்க? இந்த வீட்ல ஏற்பட்டிருக்கிற துக்கம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு? பிரீதாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து அவ மஹிராவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா. நிஜமாதான், அவ ரொம்ப ஆபத்தான பொண்ணு. அவளை இந்த வீட்டை விட்டு விலக்கி வைக்கிறதா எல்லாருக்குமே நல்லது. அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவே விடாதீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கல்யாணம் வேற இல்ல, யாரு வேணா வந்து போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? யாரு வீட்டாளுங்க யாரு வெளியாளுங்கன்னு ஒண்ணுமே புரியாது. இப்படி இருந்தா எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமா தானே இருக்கும். யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியாது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஆமா ஆமா, இப்ப காலமே அப்படிதான் இருக்கு. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு சொல்றது கஷ்டம்தான்.
எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த வீட்டோட வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் சுத்தமா நம்பவே கூடாது கரீனா. யூனோ இந்த வேலைக்காரங்க இருக்காங்களே, எங்கேயாவது கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு வெளப் போயிடுவாங்க. என்ன வேணா செய்வாங்க, யார வேணா வீட்டுக்குள்ள வர விட்டுருவாங்க, போக விடுவாங்க. என்ன கேட்டா இந்த வேலைக்காரங்களோட வேலை இருக்கே, அதெல்லாம் வேலைக்காரங்களால இல்ல, நம்மளே செய்யறதா நல்லது. ஐ மீன் வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க யார் போறாங்க இதெல்லாத்தையும் நாமளே கண்காணிக்கிறது நல்லது. ஒரு வேலை பண்ணலாம், நம்ம போய் ஃபேமிலியில இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம், வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க யார் போறாங்க இதெல்லாம் பர்சனலா கண்காணிக்க சொல்லலாம். சரியா? ஆக்சுவலி யூ ஆர் ரைட், நான் போய் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றேன். ஆ கரீனா, வெயிட் ஆஸ் இட் இஸ் தட்ஸ். ரமோனா ப்ளீஸ், நீ இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் இதோ வந்துடுறேன். நான் என் கண்ணில் விளக்கண்ணு ஊற்றி பார்க்கணும், யார் வராங்க யார் போகிறாங்கன்னு எல்லாத்தையுமே நான் கண்காணிச்சாகணும். ஸோ தட் அந்த பிரீதா இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பா. ஒரு வேலை பண்ணலாம், பிருத்விகிட்ட சொல்லி அவனை பிரீதா வீட்டுக்கு போக சொல்லலாம், அவளை கண்காணிக்க சொல்லலாம். இல்லை இல்லை, கண்காணிக்க சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பிருத்விக்கு ஃபோன் பண்ணி பிரீதாவை கொஞ்சம் கண்காணின்னு சொன்னேன்னா அவன் மேலே கண்ணை வச்சுட்டு அவன் எடுக்கவே மாட்டான். நான் தான் ஏதாவது செய்யணும், கரணியும் பிரீதாவையும் சேர விடாமல் தடுத்தாகணும். டாட் இப்படி கீழே விழுந்தாரு. கரண், பிரீதா தான் மகேஷ் அங்கிளை மேல இருந்து தள்ளி விட்டா. இல்ல இவ போய் சொல்றா. பிரீதா நீ ஏன் இப்படி பண்ண? நீ என்கிட்ட என்ன சொன்ன? மாமாவை வீல் சேர்ல உட்கார வச்சு ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கிட்டையும் காட்டுறேன் தானே சொல்லிட்டு கூட்டிட்டு போன. ஆனா இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு என்ன ஆச்சு கரண்? போனை இட. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவனோட ப்ராப்ளம் தான் என்ன? ஏன் என்னோட போனை இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? போனை எடுக்க முடியாதுன்னா எதுக்காக போனை கையில வச்சிருக்கணும்? அக்கா தண்ணி. எனக்கு தண்ணி வேண்டாம், வா நம்ம மார்க்கெட்டுக்கு போலாம். நீ போ, நான் வரேன். இந்த வீட்டில் கண்டிப்பா என்னால் இருக்க முடியாது. எப்போ நான் யோசிச்சாலும் கரணை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். ஆனால் அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை. எனக்கு தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவனோட கல்யாணம், அவனோட கல்யாண பொண்ணு, வீட்டுக்கு வந்த கெஸ்டோட அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை சுற்றி எத்தனை விருந்தாளிங்க இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. நாம கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ரொம்ப இன்னசென்ட் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நான் ரொம்ப இன்னசெண்டாக இருக்கேன். இவ்வளோ நாளாக என் எமோஷன்ஸோடு விளையாடிட்டு இருந்திருக்கா, நான் அதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். அவளுக்கு என் ஃப்ரெண்டாக இருக்கிற தகுதி கூட இல்லை, ஆனால் நான் அவளை